சித்தர்கள் அருள்கூடும் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அருளால் ஸ்ரீ ரங்கராசேனார். இன்றைக்கு பலவித உணவுகள், நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிட்றது, பசியாக போது சாப்பிட்றது, பசியாக போது சாப்பிட விட்டுறது, அந்த பசியின் போது தாறுமாறு உணவுகளை சாப்பிட்றதுனால உள்ள வயிற்றுக்குள்ள ஒரு எரிச்சல், அப்புறம் கேட்டால் அல்சர்ன்னு சொல்லிடுறது, புண்ணு ஆறாத பொண்ணு ரொம்ப தொந்தரவு, கைகாலெல்லாம் விட்டு போகும், சாத்தாலே வடி வந்துடும். இப்படியெல்லாம் பல கொடுமைகள் இருந்த வகத்துக்குள்ள அல்சர்ன்னு ஒன்று வந்துட்டான். சுருக்கமாக சொல்ல போனால் கேஸும் உருவாகிக்கும். அந்த இதில் விடுபடுறதுக்காக ஒரு எளிய முறை, மூலிக்க முறை, அதாவது மாதுளம் பிஞ்சு ஒரு சிறுசு இந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தொட்டா சுருங்கி இலை அப்படின்னு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கடுக்காய் தோல், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், சோம்பு கொஞ்சம், இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா ஊர்ந்தவர் சந்தனமாக அரைச்சிக்குவாங்க. அரைச்செடுத்து சுத்தமான தயிர் முதல்ல கடையணும். அந்த தயிர் எவ்வளவு இருக்குதோ அதை விட ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றி மீண்டும் கடையணும். அதில் ஒரே ஒரு டம்ளர் மோர் எடுத்து இந்த அரைச்சி வச்சது கடைச்சி விட்டு ராத்திரிக்கு ஒரு தட்டத்தில் தண்ணி ஊற்றி இந்த அரைச்சி வச்ச டம்ளர் அது மேலே கட்டி ஒரு துணியை போட்டு கட்டிடுங்க. காட்டன் துணிகள் காலையில் எந்திரிச்சு ஒன்றுக்கு போயிட்டு வந்து வாய் கோப்பளிச்சு வெளியே போகலாம், இல்லைன்னா சாப்பிட்டு போட்டும் வெளியே போகலாம். இடது கால் வச்சு இடது கையில் வச்சு ஒவ்வொரு இட்டு நூறு வாயிலும் வச்சு கண்ணை மூடி சப்பிச்சு அப்படி சப்பிச்சப்போ இந்த ஒருத்தவங்க தாங்க நிறைய வாயு கிடைக்கும், உமிழ்நீர் நிறைய சுருக்கும், நாலாவது இடத்துல புண்ணுகள் ஆறிடும். மாதுளம் அந்த பிஞ்சுக்கு மாதுளத்துக்கு பழமாக காயம் பிஞ்சாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற கட்டுகளையும் கரைக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. ஆகவே இந்த இதை நீங்கள் தொடர்ந்து வெறும் பகுதியில் எத்தனை நாள் இருக்குது என்னன்னு தெரியாது, ஒரு பத்து ஒரு வருஷம் இருக்குதுன்னா விடாமல் ஒரு 40-50 நாள் சாப்பிடுங்க. எந்த மருந்தும் உள்ள தேவையில்லை, கட்டியே இருந்தாலும் கரைச்சிடும், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நீராகாரம்னு நான் சொல்லியிருக்கிறேன், அந்த நீராகாரத்தை காலையில் அதே மாதிரி நீங்கள் முடிச்சுட்டு மீண்டும் சாப்பிட ஒரு 10-11 வாய் ஒரு வாய் விட்டு கண்ணை மூடி மூணு தடவை ஒழுங்கலாம். இது மாதிரி அந்த மோர் சாப்பிட்டு வெளியெல்லாம் போயிட்டு வந்தவர்கள் இது மாதிரி சாப்பிடுங்க. நிச்சயமாக உள்ள எந்த வித புண்ணு இருந்தாலும் எந்த வித கட்டி இருந்தாலும் நீங்கும், உடம்பு பிரகாசமாக இருக்கும். நன்றி.